இந்த கஸ்டமர் ஸ்ரீலங்கால இருக்காங்க. அவங்க என்னோட டிசைன்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக் பேஜ் வச்சு இல்லை யூடியூப்ல எல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என் பிரபாஸ் டிசைன்ல தான் ஒர்க் பண்ணணும்ட்டு வந்து ஆரம்பியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்கிட்ட ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி வாங்கியிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கும் இது மாதிரி அழகான ப்ளவுஸ் ரெடி பண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வேர்ல்டில் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொரியர் பண்ணுங்கள். மெட்டீரியல் ப்ளவுஸும் மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் எனக்கு கொரியர் பண்ணிவிட்டு என்ன மாடல் வேணும்ன்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சேம் மாடலு சேம் ஒர்க்கை நீட்டாக உங்களுக்கு அழகாக ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் எல்லாமே போட்டு உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, எங்களுக்கு இந்த கஸ்டமர் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து ஆரம்கேவியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட பிரைடல் ப்ளவுஸ் ரெண்டு பிரைடல் ப்ளவுஸ் ரெடி பண்ணித்தாங்க, ஒன் வீக்கில் ரெடி பண்ணித்தாங்கன்ட்டு கேட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாடலும் நெட்டில் இருந்து பார்த்து சேம் மாடல் எனக்கு வேணும்ன்ட்டு கேட்டாங்க. அதனால் அதே சேம் மாடல் ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் ஸ்டோன் லேஸு, ஒரு லைன் சுகர் பீடுன்ட்டு கால் இன்ச்சுக்கு அந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அவங்க காமிச்ச டிசைனில் சேம் இதே ஒர்க்கு தான் இருந்துச்சு, அதனால் அதே ஒர்க்கு தான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு சர்க்கிள் ஷேப் ஒன்று ரெடி பண்ணிட்டு அதில் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே ஒரு ஸ்டோன் லேஸு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ள ஜர்தோசி லோட் ஃபில் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லோட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி ஷேப் வரத்துக்கு வீக்கட்டி மாதிரி ஷேப் வரத்துக்கு கோல்டு பால் ஒன்றா நம்பர் கோல்டு பால் அழகாக வி ஷேப்லேயே ஒரு மூணு லேயர் வச்சுருக்கேன். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கேப் வர இடத்துல ஒரு கோல்டு பாலும் ஒரு சுகர் பீடு, ஒரு கோல்டு பாலும் ஒரு சுகர் பீடுன்ட்டு அந்த நடுவில் வர பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட சாரீ கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர். இந்த சாரீ தான் உங்களோட அவங்க ஆரம்பிக்கையில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த இதுதான் உங்களோட ரிசப்ஷன் சாரீ. இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்கோம். அவங்க கொடுத்த மாடலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோன் ஒர்க் இருந்ததுனால அந்த ஸ்டோன் மட்டும் ஆரஞ்சு கலரில் ரெடி பண்ணோம். சாரீக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலரில் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்து அங்கங்கே டாட்ஸு ஃபில் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அவங்க ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோம் சேம் அதே நெக்லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு கேப் வர இடத்துல சுகர் பீடு கோல்டு பால் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அங்கங்கே டாட்ஸ் பேக்கில் வச்ச டாட்ஸ் சேம் டாட்ஸு ஆரஞ்சு கலர் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. இல்லை பார்த்தீங்கன்னா நெக்லைனுக்கு கீழே லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்லைனில் என்ன யூஸ் பண்ணுமோ சேம் அதே லைனை அந்த பார்டர் ஸ்லீவ் பார்டரில் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச்சு சுகர் பீடு ஸ்டோன் லேஸு சுகர் பீடுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீடு ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எம்போஸ்டு பீடு ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும், அதனால் எம்போஸ்டு பீடு ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வளைவு இருக்கிற மாதிரி சுகர் பீடுலேயே கரெக்டாக அந்த வளைவு ஷேப்பை கொடுத்துருக்கேன். வளைவு ஷேப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரும்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு மூணு சுகர் பீடு ஒரு சமிக்கி
கொடுத்து அவுட்டரில் குத்திருக்கேன். அதே மாதிரி மூணு இது ஃபாலோ பண்ணியிருக்கேன். மூணு இது அரும்பு மாதிரி உள்ளே ஒன்று வெளியே ஒன்றுன்ட்டு கரெக்டாக மே உள்ளே ஒன்று வெளியே ஒன்றுன்ட்டு ஃபுல்லாக நீட்டாக அழகாக அந்த பார்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு வளைவு, அதே மாதிரி சுகர் பீடுலேயே இன்னொரு வளைவு ஃபாலோ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கோல்டு பால், ஒன்று ரெண்டாம் நம்பர் கோல்டு பால் மேலே ஒன்று கீழே ஒன்றுன்ட்டு அங்கங்கே வச்சுருக்கேன். வச்சு அந்த பார்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். பார்டர் ஃபில் பண்ணிட்ட பிறகு மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன மாங்காய் ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மாங்காய் ஷேப் அவுட்லைனு சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே ஜர்தோசி லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஒரு 2.5 inches நெக்லைன் ஸ்லீவ் லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு டாலர் இருக்கிற மாதிரி, ஒரு 3 dollars இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டாலர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்டரில் கரெக்டாக அந்த என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஸ்டோன் செயின் வச்சுட்டு, ஸ்டோன் செயினுக்கு அந்த பக்கம் ஒரு சுகர் பீடு, இந்த பக்கம் ஒரு சுகர் பீடு வச்சுருக்கேன். எம்போஸ்டு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எம்போஸ்டு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்போஸ்டு பீட் லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அழகாக தெரியும். பீடு ஒர்க் பண்ணும்போது ஒரு அழகு இருக்கும், அதே ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு அழகு இருக்கும். அதனால் ஒரு ஜர்தோசி லோடு ஒரு பீடு லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு இந்த சென்டர் பார்ட்டில் ஒரு சின்ன திலகம், அவங்க சாரி ஆரஞ்சு கலர்னால ஆரஞ்சு கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல கோல்டு பாலும் சுகர் பீடுமே கொடுத்து அந்த இடத்துல ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவுட்டரில் பார்த்திங்கன்னா சின்ன அரும்பு மாதிரி இருக்கிறதுக்கு திலகம் ஷேப் ஸ்டோனே ஆரஞ்சு கலரில் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கோல்டு பால் அங்கங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்து இந்த டாலர் மாதிரி இருக்கிறத ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கையில் பார்த்திங்கன்னா சென்டராக 3 dollars வரும் கரெக்டாக நீட்டாக, அதனால் கரெக்டாக அந்த 3 dollars இருக்கிற மாதிரி சேம் ஒர்க்கே ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிட்ட பிறகு இந்த சைடு லேகம் நம்மளுக்கு செயின் தொங்குற மாதிரி காமிக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு பால்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். கோல்டு பால்லே ரெடி பண்ணிவிட்டு ஒரு லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 inch கேப்பில் அங்கங்கே அந்த சைடு ஒரு கோல்டு பால், இந்த சைடு ஒரு கோல்டு பால்னு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்டோன் பேக்கில் என்ன நம்ம ஃபாலோ பண்ணோமோ டாட்ஸுக்கு சேம் டாட்ஸே ஸ்லீவுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இந்த இது நான் தைக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறதோட தைச்ச பிறகு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோன்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் அவ்வளோ இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லு பீடு ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்குமே தர்தோசி ஒர்க் வச்சுமே ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி டிசைன்ஸு, ப்ளவுஸு இல்லை ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா லாங் எல்போ ஸ்லீவு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரி டிசைன் வந்து அழகாக இருக்குது. கரெக்டாக நெக்கு என்னது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா லாங் எல்போ ஸ்லீவு, இல்லை பார்த்திங்கன்னா ஜுவல்லரி டிசைன் வந்திருக்கு. நம்ம செயினில் டாலர் இருக்குள்ள சேம் அதே டாலர் மாதிரி 3 dollars கரெக்டாக சென்டராக ரெடி பண்ணிவிட்டு அந்த டாலர்லேருந்து செயின் போகிற மாதிரி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த செயின் மாடல் கொண்டு வரதுக்கு கோல்டு பால்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் டாலரு செயின் மாதிரி வந்து ப்ளவுஸு கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபங்க்ஷனோடு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க சாரீ கலர் ஆரஞ்சு கலர்னோன்னா ஆரஞ்சு கலர்லேயே குந்தன் ரெடி பண்ணியிருக்கேன். குந்தன் ஒர்க் எல்லாமே ஆரஞ்சு கலர்லேயே வச்சுட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கான கிளாஸஸும் எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸுன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி ஒர்க்கு நீங்களே ரெடி பண்ணி போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபாஸ் டிசைனில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களே ரெடி பண்ணி போட்டுக்கலாம். உங்களை நீங்கள் பிஸ்னஸாகவும் செய்யலாம். பிஸ்னஸாக செய்யும் போது உங்களுக்கு மாதம் ஒரு 5,000 to 10,000 rupees வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டிலருந்தே நிறைய தொழில் செஞ்சு முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.